ஹலோ கைஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிறது பென்டன் கிளாசிக்ல கைஸ் சீசன் ஃபோரில் இருக்கிற எபிசோட் 10. இந்த எபிசோட் என்னென்னா குட் பை அண்ட் குட் ரிட்டன்ஸ். ஸோ இதுதான் இந்த சீசனு கிளாசிக்கோட லாஸ்ட் எபிசோட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆவனிவர்ஸ் தான் போட போகிறோம். ஸோ இந்த எபிசோட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ வீக்கேட்ஸ்லாம் வரப்போகிறான். ஸோ வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து எப்பயும் போகிற ஒரு வில்ல வந்து நான் இந்த டவுன் ஆக்கிரமிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பெண்ணு வந்து தத்துறான். அப்புறம் அத்தடி எங்கே கிராண்ட்பா அப்படின்னு கேட்குறான். அத்தடி உங்கள் ஸ்கூலில் விடுறதுதான் அப்படின்னு கிராண்ட்பா சொல்லுறது. அப்புறம் ஷாக் ஆகுறான். அப்புறம் இன்சாங் போகிறாங்க. இன்சாங் போட்டு முடிச்சோன்னே எல்லா கடைக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கும், அதே மாதிரி முடிவு இருக்கும். பெண்ணுக்கு இந்த ஸ்கூல் தான் முடிவா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒருத்தர் பேசுவார். அப்புறம் பெண் வந்து என்ன இன்றைக்கி மட்டும் இந்த வண்டி இவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படின்னு சொல்லுவோம். அச்சாச்சோ எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல அப்படின்மா. அப்போ குழந்தை வந்து நானும் மந்திர புக்கெலாம் தெளிவு வச்சுட்டு ஸ்கூல் புக்கை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்புறம் வந்து அந்த ஆம்திக்ஸ் பற்றி நம்ம மூணு பேருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவார். என்ன ஆனாலும் உன் அம்மா அப்பா கிட்ட கூட நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் வந்து ஐயா ஹீரோ இப்போ ஜீரோ ஆக போகிறேன் அப்படின்மா குவென்னு. அப்போ வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நிம்மதியும் இருக்குது, நீ அங்கே இருக்க மாட்டால அப்படின்னு சொல்லிட்டு பெண் சொல்லுவான். அப்புறம் வந்து கிராண்ட்பாவும் குவென்னும் அதான் பெண்ணும் பாசமாக பேசிப்பாங்க. அப்புறம் பெண்ணோட அம்மா அப்பா தாகி எல்லாம் வருமா எல்லாம் வந்து கொஞ்சம் நிற்பாங்க. அப்புறம் குவென்னும் வருவா, குவென்னையும் கொஞ்சம் நிற்பாங்களா. அப்புறம் வந்து கிராண்ட்பா கிட்ட ஒரு பையன் வந்து எனக்கு வேலை கிடச்சிச்சு அப்படின்பாங்க. வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவார். இல்லை எனக்கு வேலை இருக்கு அப்படின்பாரு. ஆமாம் உங்கள் பிளம்பர் வேலை அதெல்லாம் ஒரு வேலை, எல்லா யார் வீட்டுக்கு தண்ணி வரலாம் உங்கள் கிராண்ட்பாலாம் சரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவார். நான் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சுட்டு போவார். அப்புறம் வந்து குவென்னும் பெண்ணும் எப்பயும் போல கலாய்ச்சிக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் வந்து இந்த வாட்ச் என்னன்னு கேட்பான் அவங்க அம்மா. அப்புறம் வந்து எல்லாம் சமாளிச்சிடுவான். அப்புறம் வந்து குவென்னும் பெண்ணும் சோகமாக பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் வந்து அவங்க அம்மா நிறைய வேலை கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்ம பெண் ஏலியனாக மாதிரி செஞ்சிருவான். அப்புறம் வந்து சாப்பிடுவான். சாப்பிட்டோடனே காலையில் ஆகுமா, ஸ்கூலுக்கு போகணுமா, நான் வேணால் விடத்தான் கேட்பாரு, இல்லை நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெண்ணு எல்லாம் கொத்த கொத்த முயற்சின்னு போயும். அப்புறம் லஞ்சு பீரியட் ஆகுதா, ரெண்டு பேர் வந்து ஃபோர் ஆம்ஸு மற்ற ஏலியன்ஸ் பற்றி பேசியிருப்பாங்களா. அப்போ வந்து நான் தான் அது அப்படின்னு சொல்லுவான். ஆமாம் ஆமாம் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ சாப்பாடுன்னு பேரில் ஏதோ தருவாங்களா, ஐயையே இதுக்கு கிராண்ட்பாவோட சமையலே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெண்ணு போவோம். அப்புறம் வந்து ஒரு இது கேஷ்யூன் ஜேடி வந்து ஒரு பழங்கிட்ட பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, போய் தடுப்பான். தேவையும் போல் அவன் மேலே குத்திடுவாங்க. அப்புறம் வந்து பாஸ்கெட் பாலுக்கு டீம் எடுப்பாங்க, நல்ல பெண்ணை மட்டும் ஊற்றுருவாங்க. மீதி ரெண்டு பசங்க வந்து நீ என்ன பண்ணனு பேசின்னு இருப்பாங்களா. அப்போ வந்து நான் சும்மா பெண்ணும் கிராண்ட்பாவையும் ஊர் சுற்றிருந்தேன் அப்படின்பா. அப்புறம் வந்து அந்த இடமே அதிரும், என்னென்னா வில்கேட்சோட தோனு அதெல்லாம் வந்து சுட ஆரம்பிச்சிருமா. நம்ம பெண்ணு ஒரு இடத்துல போய் மறைஞ்சிக்கிது, நம்ம பெண்ணு டைமண்டை தான் மாறுவானா. அப்போ வந்து கேஷ்யும் ஜேட்டியும் வந்து என்னடா இது பெண்ணை காணும், டைமண்ட் எது தான் அவனோட ஃப்ரெண்டுன்னா ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நிறைய தோன்ஸை பெண்ணை அச்சிடுவானா, பின்னாடி இன்னொரு தோன் நடிக்க வரும் நம்ம கிராண்ட்பா வந்து அச்சிடுவார். அப்புறம் அங்கே எல்லா செக்யூரிட்டியும் வருவாங்களா, நம்ம கிராண்ட்பா வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியே நடிப்பார். அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க, எப்படியோ சமாளிச்சிருவாங்க. சரி ஸ்கூல் முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட்பா வந்து அவனை வீட்டுக்கு போவார். அப்புறம் வந்து உண்மையை தான் பேசணும், நம்ம எதையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட்பா வந்து இதான் விடுமுறை நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. அப்புறம் வந்து அவங்க டோர் வந்து ஓப்பனில் இருக்கும், யாரோ விருந்தாளி வந்திருக்காங்க வள்ளியான் கேட்பா, இல்லை வேலை இருக்கா அப்படிங்குவார். உள்ளே போனால் வீடே பாதி உடஞ்சி கிடக்கும். அப்போ ஒரு சத்தம் பார்த்தா நம்ம வில்கேச்சு பெண்ணோட அப்பாவை தூக்கி பிடிச்சி வச்சுருப்பான், வாட்சி தந்தேன்னா உன் அப்பாவை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவான். சரி அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டிட்டு பொத்து நடிச்சு கேந்தன் வளர்த்த மாறுவா. அவங்க அப்பா ஷாக் ஆகிடுவார். பெண் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாரு. நல்லா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வில்கேட்ஸ் அழிச்சிட்டு ஓட பாப்பா, வில்கேட்ஸ் நிறைய தோனையே ஊற்றுருவான், அதெல்லாம் அழிச்சுன்னு இருப்பான், அடித்தோடனே வெளியே போயிடுவானா. அங்கே ஒரு பத்துன்னு வெடிச்சு அந்த வீடே உடஞ்சிருமா, அங்கே தான் வில்கேட்ஸ் இருக்கான், அவன் அப்படியே மாட்டிப்பான். அப்புறம் வந்து ஐயோ வீடு போச்சே, உன்னை கிராண்ட்பா கூட அனுப்பினதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஓ உங்கள் அம்மா வீடு கத்துணுன்னா கத்திப்போம் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் நைட் ஆகுது, மறுபடியும் சிட்டியில் ஃபுல்லாக தான் வேலை பார்த்தேனக்கா, நம்ம வில்கேட்ச் அடிக்கிறோமா அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி குவென்னும் கிராண்ட்பா வந்துடுவாங்க. என் கராத்தே தோணம தந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் சும்மா வேறு லெவலில் எல்லாத்தையும் சுற்றினுப்பாங்க.
அப்போ வந்து இதெல்லாம் வந்து கேஷும் ஜேஜியும் பின்னாலேருந்து பார்த்து நிற்பாங்க. அப்புறம் முன்னாடி வந்து வில்காச் வந்துடுவா. அப்போ வந்து கிராண்ட்பா வந்து உங்கள் மேலே யாருமே வேணும், ஓகே கிராண்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெண்ணை வாட்ச் அடித்து நெக்ஸ்டில் ஐட்டாக மாதிரி வேணா. இதெல்லாம் பார்த்த கேஷும் ஜேஜியும் பெண் அது நீ தானா அப்படிம்பாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண் ஒரு பக்கம் அடிக்க, கொண்டு அடிக்க, கிராண்ட்பா அடிக்க, கிராண்ட்பாவோட பையன் அடிக்க, இதே மாதிரி எல்லா துவஞ்சியும் முடிச்சிருவாங்க. மீதி இருக்காது நம்ம வில்காச்சிரா ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஓடி வருவான். இதே மாதிரி சண்டை போயிட்டு இருக்கோம். அப்போ நம்ம பெண் வந்து கீழே போயிடுவானா, அவனும் கீழே தேடி வருவான். பார்த்தா நம்ம பெண்ணு மேலே தான் வாழாத்தி நிற்பான். அவன் இப்படி கிராஸ் ஆனு பொத்தும் கீழே பிடிப்பானா டேய் பெண் அப்படிம்பார். அப்போ அப்போ அவரோட அப்பா வந்து ஒரு டேஞ்சரஸான கேஸை போடுவார். அப்போ வந்து அந்த நெருப்பு மேலே பார்த்துச்சுன்னா வெடிச்சிடும். அந்த நெருப்பு மேலே பார்த்துட்டு கிராண்ட்பா அதாவது பெண்ணோட அப்பாவை தூக்கிட்டு போயிடுவான். பொத்தனை வெடியும் வில்காச்சு காலி. அப்புறம் வந்து எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஷும் ஜேஜி தொங்க விட்டோம். ஏன்னா நீங்கள் என்னோடய உண்மை தெரிஞ்சிச்சுல அப்படின்பா. அப்புறம் வந்து ஃபயர் இன்ஜினில் அடுத்து ஐட் அதாவது நெருப்பு வந்து அணைச்சிருந்துருப்பாங்களா. அப்புறம் வந்து சாப்பிட கூப்பிட்டா எங்களுக்கு வீடும் இல்லை கிச்சனும் இல்லை அப்படிம்பாங்க. நானும் சமைச்சு தரேன் அப்படின்பாரு. எல்லாம் ஷாக் ஆகிடுவாங்க. இல்லை இல்லை பரவாயில்ல அப்படிம்பாங்க. அடுத்த அடி என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் காலேஜ் ஸ்கூலுக்கு போனால் தனி மரியாதை பெண்ணுக்கு பார்த்தா குவென்னு வந்துடுவா. என்னென்னா அவங்க அப்பாவுக்கு இங்கே இந்த ஊரில் வேலை கழிச்சிச்சான், ஆனால் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்மா. ஐயோயோ அப்படின்மா. அப்போ அதிரும் வெளியே ஃபுல்லாக அதுனே இருக்கும். முன்னாடி பார்த்தா டாக்டர் ரேனிமாவும் அவனை படையும். அப்போ அவங்க ஸ்கூலோட பிரின்சிபல் வந்து என்னப்பா அவனுக்கு வேலை வந்துச்சா ஃபஸ்ட்டு பீரியடே தானே போப்போ அப்படின்னு சொல்லுவார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெண் வாத்தடிப்பான். இனிமேல் இந்த ஹீரோவுக்கு ஒரு தனி கதை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசன் கிளாசிக் எபிசோட் 3 முடிச்சிடுறாங்க. ஸோ ஆம்னிவர்ஸ் சீசனில் சந்திக்கிறேன். பாய்.